வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா மீம் எபிசோடு. ஸோ இந்த வாரமே தளபதி 67 வாரமாக தான் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு வாரமும் அப்டேட்ஸாக இறக்கிட்டே வராங்க. ஸோ இந்த 67 படத்துக்கான அப்டேட் ஸ்டார்ட் ஆன அந்த நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா படத்தை பற்றின மீம்ஸும் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய மீம்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னி மீம்ஸை எடுத்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மீம் வந்து பார்த்தீங்கன்னா T67 கேஸ்டிங்கை பற்றி. தளபதி 67 கேஸ்டிங், ஏறு ஏறு அட்ஜஸ்ட் பண்ணி ஏறு அப்படின்னு போட்டு கீழே என்னடா போட்டோ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாரி ஃபுல்லாக கும்பலாக ஆளுங்க வேலைக்கு போகிற மாதிரி, இன்னும் சில பேர் வந்து லாரியில் ஏற முடியாமல் இடம் கிடைக்காமல் ரோட்லேயே நின்றுட்டு இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இப்படி தான் இந்த 67 படத்துடைய கேஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 67 மட்டும் கிடையாது, இப்போ நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மல்டி ஸ்டாரராக வந்து உருவாகிட்டே வருது. பட் மல்டி ஸ்டாரராக உருவாகிறதுங்கிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான். எல்லா படத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரூமர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த 67 படத்துக்கு வந்த மாதிரி எந்த படத்துக்குமே ரூமர்ஸ் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏகப்பட்ட ரூமர்ஸ் நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம், இப்பயுமே வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த வகையில் கேஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரூமர்ஸ் வந்துச்சு. இந்த நடிகர் நடிக்கிறாரு, அந்த நடிகர் நடிக்கிறார் அப்படின்னு அதை வச்சு ஒரு மீம் போட்டிருக்காங்க. லெனார்ட் பால்சன் ஜாயின்ஸ் தி ஸ்டார் கேஸ்ட் ஆஃப் தளபதி 67. ஃபயர் விட்டுட்டு கீழே பார்த்தா கொன்னே போடுவேன், அப்படி ஒரு ஆக்டரே இல்லை, அது பைலட் நேம். அடுத்த மீம் பார்த்தீங்கன்னா பூஜை பிக்கை வச்சு, வாவ் தளபதி 67 கெட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங், ரோஹித் சர்மா ஜாயின்ஸ் தி கேஸ்ட். என்னது ரோஹித் சர்மாவா, எங்கப்பா இருக்காரு அப்படின்னு பார்த்தா நம்ம லோக்கிக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு. என்ன ஹிட்மேன் இந்த பக்கம், ஒன்றும் இல்லை 67 ப்ராஜெக்டில் ஒரு ஹிட்மேன் ரோல் இருக்குன்னாங்க, அதுக்கு தான் அப்படியே வந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுனை வச்சு சில மீம்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே காய்ஸ், நவ் இட்ஸ் டைம் டு சே மை டியர் தளபதி. ஸோ மங்காத்தா படத்தில் மை டியர் தலை அப்படின்னு அவர் கூப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு, தேட்டரே அப்படியே இரப்டாச்சு. அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு சீன் இருந்துச்சு அப்படின்னா வேறு லெவலில் தெரிக்கும். ஸோ மை டியர் தளபதி அப்படின்னு ஆக்ஷன் கிங் சொல்லுவாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அடுத்த மீம் பார்த்தீங்கன்னா தளபதி 67 ஷூட்டிங் இன் காஷ்மீர், லோக்கி எங்கே சார் போகிறீங்க, அர்ஜுன் பார்டரில் ஏதோ பிரச்சனையா, நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன். லோக்கி சொல்லுவார், சார் சார் நீங்கள் படத்தில் ஆக்ஷன் பண்ணால் போதும், காஷ்மீரில் ஆக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி ஷூட்டிங் கோல வச்சிடாதீங்க சார். அடுத்தது இந்த தளபதி 67 படத்தில் நடிக்கிற ஆக்ட்ரஸ் பிரியா ஆனந்த் பற்றி. மீ ஹாப்பி டு சி பிரியா ஆனந்த் ஆன் தளபதி 67, நல்லா தான் இருக்குது. ஆனால் அனதர் மீ, லோக்கி தலையை வெட்டி கொண்டு வந்துடுவானேடா, அதை நினச்சா தான் பயமாக இருக்குது. அடுத்தது தலையை வெட்ட ஆள் வேணுமே, யாருமே சிக்க மாட்டுறாங்களே, மாட்டிக்கிச்சில தோ பிரியா ஆனந்த் இருக்காங்களே, எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் ஹெல்ப். பிரியா ஆனந்த் படத்தில் எனக்கு என்ன சார் ரோல், லோகேஷ் படம் ஆரம்பித்து 10வது நிமிஷமே சஞ்சய் தட் கையில் உங்கள் தலையோடு வரார், அப்போ போடுறோம் டைரக்டர் பை லோகேஷ் கனகராஜ்னு. அடுத்து இந்த மீம் பார்த்தீங்கன்னா அண்ணன் பூஜை வீடியோவில் வந்த பிஜிஎம்க்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தீங்கல்ல, அது அணி பிஜிஎம் இல்லையா, ஸ்டாக் பிஜிஎம்மா, என்னது ஸ்டாக் பிஜிஎம்மா, இந்த மாதிரி தான் நிறைய பேருடைய ரியாக்ஷன் வந்து இருந்திருக்கும். ஏன்னா பூஜை வீடியோ ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா பரவாயில்லப்பா பூஜை வீடியோக்கே அனிருத் பயங்கரமாக கலக்கியிருக்காருப்பா, பூஜை வீடியோலேயே பேக்ரவுண்ட் ஸ்கோர் இப்படி போட்டிருக்காருன்னா படத்துலலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு மீம் தான் இது. அடுத்து சிவாஜி மூவி டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி இன்னும் எத்தனை பேர் தாண்டா தளபதி 67 ஸ்டோரி எழுதுவீங்க, இந்த மீமை பார்க்கும் போதே எனக்கு அந்த ரயில் பாவங்கள் டெம்ப்ளேட் தான் வந்து ஞாபகம் வருது. இன்னும் எத்தனை பேர் தாண்டா தளபதி 67 ஸ்டோரி எழுதுவீங்க, நானாச்சு பரவாயில்ல தளபதி 67 தான் ஸ்டோரி எழுதுறேன், என் தம்பி ஒருத்தர் இருக்கான் அவன் கைதி 2 ஸ்டோரி எழுதுகிறான், கைதி 2, எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார் அவர் விக்ரம் 2 ஸ்டோரி எழுதுகிறார், விக்ரம் 2, ஆமாம் நீயும் வேணா எங்களோட வந்து போட்டி போடு. இந்த தளபதி 67 அப்டேட்ஸில் பாவம் ஜானி மாஸ்டர் வந்து மாட்டிக்கிட்டாரு, அவரை வச்சு நிறைய பேர் வந்து மீம்ஸ் கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதில் இந்த மீம் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகனை கண்டு அரசாங்கமே நடுங்குகிறதுன்னு மாஸ்க் காட்டின பசங்க, இப்போது ஒரு நடன கலைஞரை பார்த்து பயப்பட வச்சுட்டியாடா ஜானி மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்து லோக்கி வந்து ஜானியை பார்த்து சொல்கிற மாதிரி, இந்த படத்தில் பாட்டே கிடையாது நீ ஊருக்கு கிளம்பு. அடுத்த மீமும் ஜானியை வச்சு தான், லோக்கினா நான் தான் என் படத்தில் பாட்டே இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, நீ ஏன்டா பின்னாடியே வர அப்படின்னு. அடுத்து இதெல்லாம் ஒரு அப்டேட்டா, டே ஃபூல்ஸ் கோரியோகிராஃபியில் ஜானி இல்லைங்கிறதே உங்களுக்கு நல்ல அப்டேட் தானோடா. அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா ஆன் போர்டு ஃபார் தளபதி 67, இந்த படத்தில் த்ரிஷா இருக்காங்க, இந்த விஷயம் வந்து முன்னாடியே நமக்கு தெரியும். பட் அஃபீஷியலாக மூவி டீம் சொன்னதுக்கப்புறமா பூஜை ஸ்டில்ஸில் அவங்களுடைய ஸ்டில்ஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றியுமே நிறைய மீம்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இயர்ஸ் அப்புறம் பேர் ஆகுறாங்க, சந்தோஷப்பட வேண்டியது தானே, இருந்தாலும் இந்த லோக்கி பயில நினச்சா பயமாக இருக்கு மாப்பிள்ள, பாதி படத்துலேயே போட்டு தள்ளிடுவானோ, எல்லாருடைய பயமும் இதுதான். ஆக்ட்ரஸ் பிரியா ஆனந்தா இருக்கட்டும் த்ரிஷாவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து முழு படம் தாண்டுவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அடுத்து இந்த மீம் வந்து பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகானுடைய ரியாக்ஷன், சந்தோஷமாக இருக்கியா இரு இரு ஜாலியாக இருங்க ஓன் தலையை நான் தான் வெட்ட போகிறேன் அப்படின்னு அவர் த்ரிஷாவை பார்த்து லுக் கூடுற மாதிரி தான் இருக்குது. அடுத்து இந்த மீம் தான் அல்டிமேட் மீம், இந்த மீமுக்கு ஏற்ற மாதிரியே தளபதியுடைய ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செட் ஆகிடுச்சு. எனக்கு காரப்பொறி சாப்பிடணும் போல் இருக்குது, ஏது
இன்னுமா நீ காரப்பொரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, அந்த பழக்கத்தை இன்னும் நிறுத்தலையா? முக்கியமான ஏதாவது ஒரு நேரத்தில் தான் வந்து காரப்பொரி வேணும் கடலைப்பொரி வேணும்னு கேட்க வேண்டியது. சொல்ல முடியாதுங்க, லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த சீனை லைட்டாக இந்த படத்தில் ரீக்ரியேட் பண்ணாலும் பண்ணுவார். அடுத்து இந்த மீம் பார்த்தீங்கன்னா, அட்லி டூ த்ரிஷா ஃபேன்ஸ். மேலே ரெண்டு ஃபோட்டோலையுமே தளபதி விஜய் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் தளபதி விஜய், லோகேஷ் கனகராஜ், ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. த்ரிஷாவும் வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் சிரிக்கிற மாதிரி தான் ஃபோட்டோ இருக்குது. ஸோ அட்லி டூ த்ரிஷா ஃபேன்ஸ், நானாவது ஃப்ளாஷ்பேக் முடியும் போது தான் கொல்லுவேன், லோக்கிலாம் போட்டு தள்ளிட்டு தான் படத்தையே ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த மீமும் இதே மாதிரி தான். த்ரிஷா சார், படத்தில் நமக்கு லவ் சீன்ஸ்லாம் இருக்கும்ல, விஜய்னா சிரிக்கிற. த்ரிஷா, ஏன் சார் சிரிக்கிறீங்க? விஜய்னா, இல்லை லோக்கி என்கிட்ட உன் டெத் சீன் சொன்னால் அது ஞாபகம் வந்துச்சு, நினச்சி பார்த்தேன், சிரித்தேன். அடுத்த மீமும் த்ரிஷாவை பேஸ் பண்ணி தான். லோக்கி, இந்தாம்மா த்ரிஷா, ஃபோட்டோவுக்கு ஆர்டின் பறக்குதேன்னு சந்தோஷப்படாத, மன்சூர் உன் தலையை தூக்கிட்டு வர்றது தான் ஓப்பனிங்கு. ஸோ இந்த 67 படத்தில் பிரியா ஆனந்த், த்ரிஷா இவங்க ரெண்டு பேரை பற்றி வந்த மேக்ஸிமம் மீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். கண்டிப்பாக அந்த படத்தில் நீங்கள் செத்து போயிடுவீங்க, உங்கள் தலையை வெட்டிடுவாங்க, ஓப்பனிங்கே உங்கள் தலையை வெட்டுறது தான். ஸோ இப்படி தான் வந்து பயங்கரமாக மீம்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலேருந்தே தெரியுது டேரக்டர் லோகேஷ் கனகராஜா இவங்க எந்த அளவுக்கு சூப்பராக புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ சொல்ல முடியாது, ஒருவேளை ஒரு சின்ன ட்விஸ்ட்டு கொடுக்குற விதமாக லோகேஷ் கனகராஜ் வந்து சரி பொழைச்சி போட்டோம், இந்த படத்தில் யாரையும் கொலை பண்ண வேணாம் அப்படின்னு கூட முடிவெடுக்கலாம். ஏன்னா ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, என்னுடைய அடுத்த படத்திலேருந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு வந்து நான் ஸ்ட்ராங்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதனால் உயிரோடு விட்டு வைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்து இந்த மீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, தளபதி 67 காஷ்மீர் மீம்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கே தெரியும், மூவி டீம் வந்து காஷ்மீர் கிளம்பி போகும்போது இவங்க இந்த ஃப்ளைட்டில் தான் போகிறாங்க, இதுதான் சீட் நம்பர், இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று விடாமல் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து ட்ராக் பண்ணி போட்டாங்க. ஸோ அதை வச்சுமே சில மீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த மீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் வெப்சைட்டுக்கு போய் பேசஞ்சர்ஸ் லிஸ்ட் வரைக்கும் எடுக்கிறீங்க, யாருடா நீங்களா? இந்த மீம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு மீம், சிவா மனசில் சக்தி டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி. ஃப்ளைட் சவுண்ட் இன் த ஸ்கை, காஷ்மீர் ஃப்ளைட்டு 25 நிமிஷம் லேட்டாக போகுது. ஸோ இந்த ஒரு அப்டேட்டுமே அவங்க சொன்னாலும் சொல்லியிருப்பானுங்க, ஏன்னா அப்டேட் வெறியில் தான் வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. எல்லா அப்டேட்டுமே ஒவ்வொன்றா வந்து ரிலீஸ் பண்ணாங்க, இந்த ஒரு அப்டேட் தான் சொல்லலை, அதனால தான் இப்படி கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. ஃப்ளைட் சவுண்டை வச்சு நீங்கள் இது என்ன ஃப்ளைட்டுன்னு சொன்னாலும் சொல்லுவீங்கடா அப்படிங்கிற மாதிரி. 67 மூவி டீம் காஷ்மீருக்கு போகிற அந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் பேர் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை வச்சு உடனே மீம் போட்டாங்க. பேசஞ்சர் லிஸ்ட்டில் தேடினா எப்படி இருப்பார் பைலட் யாருன்னு பார்த்தீங்களா? நன் அதர் தென் மிஸ்டர் வீரராகவன். அடுத்து எஸ்கேனா கூட அவர் பட ஹீரோயின்ஸை இப்படி ஸ்டாக் பண்ண மாட்டார், ஆனால் நீங்கள் விஜய்னாவையும் லோகேஷும் இந்த ஸ்டாக் பண்ணுறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு நிலைமை, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அண்ட் இந்த 67 படத்துக்கான அப்டேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, என்னது இதுதான் அப்டேட்டா அப்படிங்கிற மாதிரி தான் ஷாக்கில் இருந்தாங்க. ஏன்னா இது எல்லாமே தான் நமக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி தான் ரியாக்ஷன் இருந்தது. அதை வச்சு மீம் போட்டிருக்காங்க. அப்டேட், தளபதி 67 will be directed by லோகேஷ் கனகராஜ் அண்ட் மியூசிக் வில் பி ஸ்கோர்டு பை ராக் ஸ்டார் அனிருத். என்னது இது அப்டேட்டா அப்படிங்கிற மாதிரி தான் ரியாக்ஷனு. அடுத்து இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்த உடனே, சரி ஏதோ அப்டேட் கொடுக்குற நீ, அப்டேட் எங்க? மூவி டீம் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண அப்டேட்ஸ் பெருசாக நமக்கு வந்து சர்ப்ரைஸாக இல்லாததுக்கான காரணம், இந்த படத்துக்கு ஹைப் ஜாஸ்தியாக இருக்குது, முன்னாடியே எல்லா அப்டேட்ஸும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு ஆன்சர் கொடுக்குற விதமாக ஒரு மீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபேன்ஸு, ட்ராக்கர்ஸு, மூவி டீம், டைரக்டர், படம் ஜானர், ஷூட்டிங் டீட்டெயில்ஸ்னு அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடியே எல்லாத்தையும் போட்டுடுறீங்க. காஸ்ட் அண்ட் க்ரூ, ரிலீஸ் டேட்டை மட்டும் இல்லாமல் மூவி டீம் போகிற ஃப்ளைட்டில் இருக்கிற பேசஞ்சர் லிஸ்ட் வர ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணுறப்ப இதெல்லாம் அப்டேட்டானு கடிக்கிறீங்க. உங்களுக்கு அப்டேட் கொடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா டெய்லி ஷூட் பண்ணுறத தான் போட்டு காட்டணும். கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தளபதி 67 பொறுத்த வரைக்கும் அப்டேட்ஸ் வர வர மீம்ஸும் பயங்கரமாக வந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே நம்ம தளபதி 67 படத்துடைய மீம் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோ தான், இன்னுமே இருக்குது, இதோட முடியல, இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரப்போகுது, அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக மீம்ஸும் பயங்கரமாக கிரியேட் பண்ணி போட போகிறாங்க. அதை எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மீம் எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மீம் எது அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.